ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐம் பேக் வித் அன் வித் ஆன் சொல்லுவாங்களா, ஏ சொல்லுவாங்களோ தெரியாது. வித் அ ஹால் வீடியோ, வித் அ ஹால் வீடியோ, ஹால் வீடியோ. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த லாக்டவுன்ல அப்படியே உள்ளே உட்காந்துருக்கோம், நம்மளால வெளியே போய் ஷாப்பிங் பண்ண முடியல. சோ வீட்டுக்குள்ளேயே செம்மையா வந்து நம்ம ஷாப் பண்ணி ஃபன் பண்ணலாம். எனக்கு பர்சனலி அப்படிதான், நான் ரொம்ப ஒரு மாறி இருக்கேன் அப்படின்னு சொன்னா, நான் சும்மா இந்த ஆன்லைன்லயே என்னெல்லாம் இருக்கு எல்லாத்தையும் பாத்துட்டு இருப்பேன். அண்ட் ஆன்லைன் ஷாப்பிங் கிட்டத்தட்ட நான் ரொம்பவே வந்து அடிக்ட் ஆயிட்டு சொல்லலாம், பட் அந்த அளவுக்கு பண்றது இல்ல. சோ நீங்களும் வீட்டுல உட்காந்து அப்படியே சில் பண்ணிட்டு அப்படியே தெரப்பூட்டிக்கா நீங்களும் வந்து ஷாப் பண்ணலாம் ஜிவாமேல இருந்து. சோ அவங்க கிட்ட இருந்து நீங்க என்னெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்ன ஒரு சில ஃபியூ ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கேன். சோ புதுசா ஏதாவது வந்திருக்கான்னு பார்த்தா அதுவும் நான் வச்சிருக்கேன், அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இன்னைக்கு காட்டுறேன். சோ இதெல்லாமே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட், வழக்கம் போல ஜிவாமேல நான் எப்போ வாங்கினாலும் சரி, நான் வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவ் வேர் வாங்குவேன் இல்லைனா வந்து ஸ்லீப் வேர் வாங்குவேன். இது வந்து நான் எப்பவுமே நான் வாங்குற ஒரு விஷயம், பிகாஸ் எனக்கு ஜிவாமேயோட ஆக்டிவ் வேர் ஸ்லீப் வேர்லாம் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் நான் வந்து நார்மலாக இப்போது விலாக்ஸ் எல்லாம் நிறைய போடுறோங்கிறதுனால நான் அதிகமாக வீட்டில் இருக்கிற மாதிரி எப்படி இருக்கணும் அதான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வீட்டில் இருக்கிற மாதிரி நான் சேம் ட்ரெஸ்ஸே அடிக்கடி போட்டால் உங்களுக்கும் பார்க்க போர் அடிக்கும், எனக்கும் வந்து என்னடா இது எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்குமேனு சொல்லி கொஞ்சம் கடுப்பாக இருக்குங்கிறதுனால வீட்டில் போடுற மாதிரி நிறைய ட்ரெஸ் நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன். அண்ட் இன்னும் கொஞ்சம் கூட நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு அவசியம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நிறைய வாங்கணும்னே கிடையாது, உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் வாங்குங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நான் என்ன வச்சிருக்கேன், வாங்கியிருக்கேன், ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் போட்டிருக்கிறது தான். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜிவாமே செக்டு காட்டன் டாப் க்ரீன். ஆக்சுவலி இந்த க்ரீனே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ஒரு பேஸ்டல் க்ரீன் மாதிரி இருக்குது. நார்மலாக இந்த பேஸ்டல் கலர்ஸ்க்கு வந்து ரீசெண்டாக ரொம்பவே அடிக்ட் ஆகிட்டேன். ஏன் என்னோட வெட்டிங் கூட பேஸ்டல் கலர் ப்ரிஃபர் பண்ணலாமான்னு பார்க்குறேன், பட் கண்டிப்பாக வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒன்று ரெட்டு இல்லைனா வந்து பிங்க் அந்த மாதிரி தான் வந்து ஒத்துப்பாங்க, பட் இருந்தாலும் பார்ப்போம். ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் டோட்டல் இந்த பிரிண்டே ரொம்ப அழகாக இருக்குது. இதில் ஒரு ஃபன்னியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீவ்ஸில் வந்து இந்த இதுக்கு பேர் என்ன கரெக்டாக சொல்லுவாங்கன்னு தெரியாது, பட் அந்த கொஞ்சம் இறங்கி வந்திருக்கும் நம்ம ஷோல்டரோட இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறங்கி வர மாதிரி இருக்கும். அதான் இதோட டிசைனே, நான் வந்து வீடியோ எடுக்கும்போது ராம் பார்த்துட்டு கேட்குறாங்க, ஏ இந்த ட்ரெஸ் ரொம்ப லூஸாக இருக்குது, ஷோல்டர் கீழே வந்திருக்கு, தயவுசு இந்த ட்ரெஸ்ஸை மாற்று அப்படின்னு. பட் அது ஒரு லூஸு, உண்மையான விஷயம்னா இதுதான் டிசைனே. அண்ட் அந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சதான் அதை வாங்கினேன். அண்ட் இது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது, நான் வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். வேறொன்னே தான் நான் ஆர்டர் பண்ணேன், எனக்கு கண்டிப்பாக வீட்டில் கொஞ்சம் லூஸாக போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால. அண்ட் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது எனக்கு, மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது, செம்ம சாஃப்டாக இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அடுத்தது ஒரு ஆக்டிவ் வேர் டிஷர்ட் ஒன்று. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட நார்மலாக இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. நார்மலாக ஆக்டிவ் வேர்னா பிளெயினாக இருக்கும், பிளெயின் பிளாக்கோ பிளெயினோ ஏதோ ஒன்று இருக்கும், பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நார்மலாக இந்த ஆக்டிவ் வேர் இந்த ஸ்போர்ட்ஸ் டிஷர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாலியஸ்டர் ஃபேப்ரிக்கில் தான் இருக்கும். ஸோ அதில் பண்ணும்போது நமக்கு மூவ்மெண்ட்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்குமே ரொம்ப பிடிக்கும். பட் என்னென்னா அது ரொம்ப வேர்க்குது, நார்மலாக வந்து இப்போ வீட்டில் அந்த மாதிரிலாம் அது போட முடியல. ஸோ நானே யோசிச்சேன்னா, நம்ம இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் டிஷர்ட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேப்ரிக், இந்த காட்டன் மாதிரியான ஃபேப்ரிக்கில் போட்டோம்னா நம்ம வீட்லேயும் போட்டுக்கலாம், ஸ்போர்ட்ஸ் பண்ணும்போதும் போட்டுக்கலாம், நம்ம ஸ்போர்ட்ஸ் பண்ணலங்கிறது வேறு டிபார்ட்மெண்ட். பட் இது ரொம்ப நல்லா இருந்தது. நார்மலாக டான்ஸ் எல்லாம் ஆடுறேன், ஏதாவது பண்ணுறேன்னு சொன்னால் இதை போட்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இது வாங்கினேன். அண்ட் சீரியஸ்லி சொல்கிறேன், ஒரு சூப்பரான ஒரு டிஷர்ட் இது. அடுத்து நான் வாங்கியிருக்கிற பாட்டம் வேர் வந்து நம்ம பார்ப்போம். பாட்டம் வேரில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒயின் கலர் பாட்டம் வேர் இதுதான் நான் வாங்கினேன். இது வந்து நான் ஆல்ரெடி இதே மாதிரி எல்லோவில் ஒன்று வச்சிருக்கேன், ப்ளூவில் ஒன்று வச்சிருக்கேன், அதுவும் ஜிவாமேல தான் வாங்கினேன். அது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் போட்டு 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 நீங்கள் எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க, தயவு செஞ்சு பேண்ட்டை மாற்று ஆத்தா அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால ஃபைனலி நம்ம வந்து அதே மாதிரி வேறு வாங்குவோம். ஏன்னா அது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நார்மலாக நான் வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை சும்மா இங்கே பக்கத்தில் கடைக்கு எங்கேயும் போகிறேன்னா நான் அந்த பேண்ட்டை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் ரீபர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக நம்ம திரும்ப ஒரு விஷயம் வாங்குறோம்னு சொன்னால் அது அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அர்த்தம்.
எஸ் ஸோ அதனால தான் நானும் திரும்ப வாங்கினேன். எனக்கு இது அவ்வளோ பிடிச்சிருக்கு, நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். முக்கியமாக என்ன மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கீங்கன்னு சொன்னால், அடியில் இந்த ஜாகர் டைப் இந்த அடியில் எலாஸ்டிக் இருக்கிற டைப் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கீழே பரலாது. ஏன்னா நான் போடுற எல்லா ட்ரெஸ்ஸுமே கீழே பரணும், எல்லாருமே எனக்கு கேட்பாங்க பெருக்கிட்டு இருக்கியா அப்படின்னு. பட் அதை நான் கண்டுக்க மாட்டேன். ஸோ இது வந்து நான் ஜாகர் டைப்பில் வாங்கினதுனால எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. கீழேயும் பரலலை ஜாலியாக இருக்குது. இந்த ப்ராடக்டோட லிங்கை நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் கலர் போட்டிருக்காங்களா அது என்னன்னு தெரியல, ரோடோடென்ட்ரோன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரோடோடென்ட்ரோன் இது என்னது கலரா நமக்கு வந்து இந்த ப்ளூ பிங்க் ஒயிட்டே தெரியாது. இதில் ரோடோடென்ட்ரோன் ஏதோ கொடுத்தா எப்படி தெரியும் தெரியல. சிவமே நம்மளை ரொம்ப அறிவாளி நினச்சிட்டாங்க போல இருக்கு. பட் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அடுத்தது இதே மாதிரி ஒரு ஜாகர் டைப்பில் ஒரு பாட்டம் வேறு வாங்கினா அது என்ன பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். அண்ட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது, நான் இந்த மாதிரி இது வரைக்கும் வச்சுல. ஸோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வாங்கினேன். இதுவுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் போர்ன் டு பி ஆசம் அப்படின்னு இருக்குது. பேசிக்லி வந்து நம்ம எல்லோரும் ரொம்ப ஆசம் தான். ஸோ அது கூடவே சேர்த்து இதுவும் நம்ம இப்படி சொல்லும்போது நமக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்குது. இதுவும் போன பேண்ட் மாதிரியே தான், பட் என்னன்னா அதை விடவும் இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. போன பேண்ட் கம்ப்ளீட்டாக வந்து காட்டன் மெட்டீரியல். ஸோ கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஸ்கின்னோட ஒட்டும், மெட்டீரியல் கொஞ்சம் தின்னாக இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியலும் திக்காக இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஸ்கின்னோட ஒட்டில. அதை விட இது சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் ப்ராபப்ளி நான் இதை தான் வாங்குவேன் நினைக்கிறேன். இதுவுமே ஆக்சுவலி வந்து கிட்டத்தட்ட ஸ்போர்ட்ஸ் மாதிரி தான். நம்ம ஸ்போர்ட் ஒர்க் அவுட் ஏன் உலர்றேன், ஸ்போர்ட்ஸில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இதை போட்டுக்கலாம். பட் அந்த காட்டன் பேண்ட் போட்டு நீங்கள் காலை விரிச்சிங்கன்னா அதை பிஞ்சிரும். இதை போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பியாது, ஏன்னா இது ஈஸி மூமெண்ட் ஜெகிங் ஜாகர். அடுத்தது ஒரு குலோட்ஸ் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது போட்டுட்டு என்ன பார்க்கும்போது எனக்கே சிரிப்பாக வந்தது, செம்ம காமெடியாக இருந்தது. நான் போட்டு வெளியே போனப்போ எல்லாருமே என்ன பார்த்து சிரிச்சாங்க, நான் என்ன பண்ணலாம் சிரிப்பாங்க. பட் இது பார்த்தவங்க ரொம்ப சிரிச்சாங்க. இது என்னென்னா வந்து நமக்கு நார்மலாக இந்த பலாசோவை பாதியில் வெட்டி விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்பவே செம்ம கம்ஃபர்டபுளான ஒரு வேர் இது. நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி போடுவீங்கன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி நான் காட்டின ரெண்டு கூட நீங்கள் ட்ரை பண்ண வேணாம், இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. பட் எனக்கு இது ரொம்பவே காமெடியாக இருந்தது. எனக்கு ஜாகர்ஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், பட் இது எனக்கு ரொம்பவே காமெடியாக இருந்தது. பட் கம்ஃபர்டபுள் வைஸ், மெட்டீரியல் வைஸ், அதுக்கப்புறம் மற்ற எல்லா வயசுமே இது ரொம்பவே சூப்பராக இருந்தது. வேற லெவல் அடிச்சுக்க முடியாது. கலரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர். நான் சூஸ் பண்ணது ப்ளூ. அடுத்தது நிறைய நான் பிராஸ் வாங்கியிருக்கேன். யூஸ்வலி பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிரா பைத்தியம், அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். யூஸ்வலி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரா பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி நான் சேஞ்ச் பண்ணுவேன். நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு வந்து அப்படி பண்ணுறதுக்கு பிடிக்கும். மெயினான ரீசன் என்ன, அதோட எலாஸ்டிக் லூஸ் ஆகிடும் ஏதாவது ஒரு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து நான் கொஞ்சம் ஹெவி சைஸில் இருக்கேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அந்த எலாஸ்டிக் போயிடும், என்ன ஆனாலும் அது கொஞ்சம் ஒரு மாறி ஆகிடும். ஸோ நான் ஆல்ரெடி எனக்கு பிடிச்ச ப்ராவாக இருந்தால் நம்ம ஆல்ரெடி ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஒன். இது வந்து நான் சேம் என்னோடய முன்னாடி ஒரு சிவாமி வீடியோவில் காட்டியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ப்ரா. பட் இதை வந்து நான் எல்லா இடத்துக்கும் இதை நான் போடுவேன். லைக் ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறோன்னா கூட நான் இதை போடுவேன், வீட்டில் போடுவேன், ஸ்போர்ட்ஸ் பண்ணால் போடுவேன். எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக, அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து இது சூப்பராக நல்லா என்ன நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கும். பட் ஸ்போர்ட்ஸை விட நம்ம வீட்டில் போடுறதுக்கு இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெலாசிட்டி ஃப்ளீஸ் லைன்ட் வைட் வெய்ஸ்ட் பேண்ட் ஸ்போர்ட்ஸ் ப்ரா பிளாக். இவ்வளோ பெரிய பேர் இதுக்கு, நான் வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ப்ரா பிளாக்னு சொல்லி கீழே போடுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது வித்தியாசமாக ட்ரை பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த வித்தியாசமான ஒரு பீஸ் நான் பார்த்துருப்பேன். நீங்கள் நிறைய பேர் ஆல்ரெடி பார்த்துருக்கலாம், பட் எனக்கு இது வித்தியாசம் தான். என்னென்னா இந்த ஃப்ரண்ட்டில் ஹூக் இருக்கிறது சீரியஸாக ரொம்ப நான் வந்து அந்தளவுக்குலாம் இது ப்ரிஃபர் பண்ணவும் மாட்டேன். பட் சும்மா நான் அப்படியே என்ன வாங்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இதை வந்து என் கண்ணில் பட்டுச்சு. சீரியஸ்லி வேறு லெவல். ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால், பின்னாடி மாட்டும்போது சம்டைம்ஸ் கடுப்பாக இருக்கும், எஸ்பெஷலி அர்ஜென்ட்டாக போகிறோம். இல்லை வந்து நான் நார்மலாக இந்த ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் பண்ணும்போது பிளாக் ட்ரெஸ் போடுவேன், அடுத்து நான் வந்து ஒயிட் ட்ரெஸ் போடுவேன். ஸோ அப்படி பண்ணும்போது நான் இன்னர்ஸும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வெளியில் போய் எங்கேயாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னும் போது ஃப்ரண்ட்டில் ஹூக்கர் தான் நான் டக்குன்னு சேஞ்ச் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது. ஸோ அதுக்காக தான் இதை நான் முக்கியமாக வாங்கினேன். அதுவும் நியூடில் நான் வாங்கினேன். மோஸ்ட்லி எது நான் புதுசாக ட்ரை பண்ணுறதுனாலும் நியூடில் தான் வாங்குவேன், ஏன்னா கண்டிப்பாக நமக்கு யூஸ் ஆகும் என்ன ஆனாலும். இது நல்லா இருக்குது, ஆனால் பேக்கில் ஹூக் போடுறது வந்து அது என்னமோ செட் ஆகிடுச்சு. மேபி நமக்கு அது பழகிடுச்சா என்னன்னு தெரியல, பட் அது செட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சிவாமையோட பியூட்டிஃபுல் பேசிக்ஸ்லேருந்து நம்ம ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். இது ஒன்று தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் புதுசாக தான் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப பேசிக்கான வந்து ஒரு விஷயங்கள்லாம் இது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படின்னா ஒயர் இருக்காது, பேட் இருக்காது, அவ்வளோ சப்போர்ட்லாம் இருக்காது. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு உங்கள் வீட்டில் போட்டுக்கிற மாதிரி கம்ஃபர்டபுளான வேறாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது சிம்பிள் கிரே பிளெயினான ஒரு ப்ராடக்ட் தான். முக்கியமாக ஒயர்லாம் இல்லைங்கிறதுனால வீட்டுக்கு சூப்பராக இருக்கும். இதை சொல்லும் போது அடுத்து தெரியுது, நான் ஒயர் வச்சும் வந்து வாங்கியிருந்தேன். ஆரஞ்சு ஒன்று, ப்ளூ ஒன்று நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கும். நீங்கள் வெளியே போனாலும் போட்டு போகலாம். எஸ்பெஷலி சாகிங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அண்ட் ஹெவியர் பிரஸ்ட் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அடுத்தது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கர்ட் டைப் ஒன்று. தெரியுதா உங்களுக்கு
ஒரு ஷார்ட் ஸ்கர்ட் மாதிரி. இது வந்து நான் வீட்டில் போடுறதுக்கோ இல்லை வெளியே போடுறதுக்கோ கிடையாது, ஒரு இன்னர் தான். முக்கியமாக ஷார்ட் ட்ரெஸ் எல்லாம் போடும்போது நம்ம உள்ளே இது போடுவோம் இல்லையா, லைக் டைட்ஸ் மாதிரி போடுவோம். அப்படி போடும்போது ஒரு சில ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம நடக்கும்போதெல்லாம் உள்ளே தெரியுது, எனக்கு அது அந்தளவுக்கு பிடிக்கல. நார்மலாகவே இந்த ஒயிட் எல்லாம் போடும்போது தெரியும், நான் நியூட் கலரில் இதே மாதிரி டைட்ஸ் வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் நான் இதை எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு சொன்னால், இந்த ஒயிட்லாம் போடும்போது உள்ளே சீத்ருவாக இருக்காது, நம்ம உள்ளே ஒரு பாவாடை போட்ட மாதிரி இருக்கும், சாரிக்குள்ளே பாவாடை போட்ட மாதிரி இருக்கும். இது வந்து அவ்வளோ திக்கான மெட்டீரியல் இல்லை, லைட்டாக தான் இருக்குது, பட் அந்தளவுக்கு சீத்ருவாக இருக்காது. ரொம்ப வெயிலில் போய் நடுவில் நின்று யாராவது தலையை உள்ளே விட்டு பார்த்தா தான் தெரியுமே தவிர அந்தளவுக்கு தெரியாது. ஷார்ட் ட்ரெஸ் போடுறவங்க டைட்ஸ் போட்டு எனக்கு வந்து அப்பையும் தெரியுது ஒரு மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி வந்து நீங்கள் ஷார்ட் இன்ஸ்கர்ட்னே சொல்லலாம் இது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட்டாக ட்ரை பண்ணலாம், ஒரு சூப்பர் சொல்யூஷன் இது. அடுத்தது ஒரு ஷேப் வேர் ஒன்று நான் வாங்கியிருக்கேன், அதுவும் இந்த கலரில் வாங்கியிருக்கேன். எதுக்கு இந்த கலரில் வாங்கியிருக்கேன்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். டிக் 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 யாரும் கெஸ் பண்ணல. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக என்னோடய என்கேஜ்மெண்ட் சாரி வந்து இந்த கலர் தான். அன்றைக்கி வந்து நான் ஷேப் வேர் தான் போட்டிருந்தேன், எனக்கு நார்மலாக இன்ஸ்கர்ட்டே ஓகே தான், நான் ஷேப் வேர் தான் நான் போட்டிருந்தேன், கட்டுறவங்க வந்து ஷேப் வேரே போட்டுக்கோங்க எதனால ஓகே தான் அப்படின்னாங்க, என்கிட்ட அதுதான் இருந்தது. ஸோ நான் பிளாக்கோ நியூடோ ஏதோ ஒன்று போட்டேன், பட் அது கொஞ்சம் ஆடாக லைட்டாக தெரிஞ்சுது. ஸோ அந்த எல்லோ சாரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கண்டிப்பாக அதுக்கப்புறம் நான் அதை அடிக்கடி கட்டுறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ போடுறதுக்காக தான் இந்த இன்ஸ்கர்ட் நான் வாங்கினேன். நான் வச்சிருக்கிறது ஒரு 2-3 கலர் வச்சிருக்கேன், எல்லாமே சிவாமையில் இருந்து தான். அண்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ப்ரீதபிளாகவும் இருக்கும். ரொம்ப அப்படியே போட்டு அப்படி இல்லாமல் கொஞ்சம் ப்ரீதபிளாகவும் இருக்கும், ஆனால் அந்தளவு காலை விரித்து பொழந்துலாம் நடக்க முடியாது. கொஞ்சம் தொப்பு தொப்புன்னு நம்ம கீழெல்லாம் உட்காரும் போது விழுவோம், என்னோட எங்கேஜ்மெண்ட் வீடியோவில் பார்த்துருந்தீங்க கூட தெரிஞ்சிருக்கும். உட்கார ட்ரை பண்ணி தொப்புன்னு போய் விழுந்திருப்பேன், செம ஃபன்னாக இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஷேப் வேர் ட்ரை பண்ணுறீங்கன்னு சொன்னால் நியூட் ஆர் பிளாக் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது கலர் சாரிக்கு நீங்கள் வாங்கணும் ரொம்ப ஸ்பெஷல் டே அப்படின்னு நினைக்கும், இந்த மாதிரி கலர் கலராக இப்போ நிறைய வந்திருக்கு சிவாமியில், பிங்க்கு க்ரீன் அந்த மாதிரிலாம். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரா ஆக்சசரி. இது என்னென்னா ப்ரா எக்ஸ்டெண்டர், ஹூக் எக்ஸ்டெண்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது முக்கியமாக என்ன மாதிரி சுச்சுவேஷனில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கப் சைஸ் கரெக்டாக இருக்கும், பட் இந்த பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேண்ட் சைஸ் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, டைட்டாக இழுத்து போட முடியல அப்படின்ற பட்சத்தில் உங்கள் ப்ராவில் நீங்கள் இதை மாட்டிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு பேண்ட் சைஸும் கரெக்ட் ஆகிடும், அந்த கப் சைஸும் கரெக்ட் ஆகிடும். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆகும், கப் சைஸ் கரெக்டாக இருக்கும் பட் இங்கே போட முடியாது, நீங்கள் வாங்கியிருப்பீங்க ஆல்ரெடி, ரிட்டர்னும் ஆப்ஷனும் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இதை போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் புதுசாக வாங்குறீங்கன்னா கரெக்டான சைஸே சைஸ் சார்ட் பார்த்து வாங்குங்க, வேறு வழியே இல்லை அப்படிங்கிற ஆப்ஷனில் ஒரு சூப்பரான சொல்யூஷன் இது. என்கிட்டே நிறைய ப்ராஸ் நான் யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கேன், கப் சைஸ் கரெக்டாகவும் இங்கே டைட்டாகவும் அந்த மாதிரி ஏடாகூடமெல்லாம் வாங்கியிருக்கேன், அதெல்லாம் ஒரு கணா காலம். ஸோ அதுக்காக அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இதை வாங்கினேன். சீரியஸ்லி ஒரு சூப்பர் சொல்யூஷன் இது. இது ரொம்ப ரேட்டும் கம்மி தான், நான் பார்த்து சொல்கிறேன், 50 ரூபீஸ் தான் வருது. பட் வாங்கிட்டு பத்திரமா வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ப்ராஸ்க்கு வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு சூப்பரான ஒரு ஆக்சசரி இது. ஸோ தேட்ஸ் இட், இதெல்லாம் தான் நான் சிவாமையில் வாங்கியிருந்தேன். இதில் எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் நீங்கள் வாங்குங்க, தேவையில்லாமல் எதையுமே வாங்காதீங்க, அதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் சிவாமையில் போயிட்டு கீர்த்தி சிவாமே அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். முக்கியமாக இப்போ பார்த்தீங்கன்னா பிஆர்பி பிஸி ஷாப்பிங் வித் சிவாமே சேல் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் இந்த டைமில் ஷாப் பண்ணிக்கலாம், 60% வரைக்கும் ஆஃபர் இருக்குது, ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது, 15 டேஸ்க்குள்ளே ரிட்டர்ன் ஆர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், அண்ட் சிஓடி கேஷ் ஆன் டெலிவரி கூட இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டெஸ்கிரிப்ஷனில் எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே நான் கொடுக்குறேன். எது வேணுமோ நீங்கள் பார்த்து வாங்கி ஃபன் பண்ணுங்கள். ஜிவாமையோட ஆப் டவுன்லோட் லிங்க்கும் நான் கொடுக்குறேன், ஜிவாமை ஆப்பையும் டவுன்லோட் பண்ணுங்கள், அதில் நீங்கள் பண்ணும்போது இன்னும் கூட ஈஸியாக இருக்கும். ஸோ தேட்ஸ் இட், அவ்வளோதான் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே நான் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பேசி பேசி வாய் வெளியே வந்துச்சுன்னா ரொம்பவே டயர்ட் ஆகிட்டு சொல்லி ரெஸ்ட் எடுக்கிறேன். ஓகே, ஸோ உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், இஸ் பை ஃப்ரம் கீர்த்தி, பாய்.